வார்த்தை மறுரூபம், கிருபையினாலே மறுரூபம். சொல்லுங்க எப்படிங்க? கிருபையினாலே மறுரூபம் ஆகுது. எப்படி? கிருபையினாலே ஒரு ஒரு மறுரூபத்தை கத்திர வைத்திருக்கிறார். மாபெரும் கிருபை. அப்போ இதை ஒரு பைபிள் ஸ்டடியில் எடுத்ததை நான் உங்களுக்கு தொடர் போதனையாக சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நான் செய்ய போகிறேன், அடுத்து உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். ஏனென்றால் வேதத்தை நீங்கள் புரிந்து கொள்வது எப்படிங்கிற நீங்கள் இதை சொல்லினா தான் உங்களுக்கு அடுத்து புரியும். சார், உங்களுக்கு வேதத்தை வேறு விதத்தில் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். வேதத்தை எப்படி புரிந்து கொள்வதுன்னு அவங்களுக்கு தெரியதில்லை. தேவ சித்தத்தை வேதத்தின் மூலமாக புரிந்து கொள்ளலாம் நினைக்கிறார்கள். தேவ சித்தத்தை வேதத்தின் மூலம் தெரிந்து கொள்ள முடியாது. ஹலோ, தேவ சித்தத்தை வேதத்தின் மூலம் தெரிந்து கொள்ள முடியாது. வேதத்தில் பார்த்தோம் பஸ் இருக்குது, தேவ சித்தத்தை நீங்கள் வேதத்தின் மூலம் இயேசுவை புரிந்து கொண்டால்தான் அவள் சித்தத்தை புரிந்து கொள்ள முடியும். யாரை புரிந்து கொள்ளாடா? சத்தமாக சொல்லுங்களேன், அவ்வளோதானா? இன்னும் பலமா சத்தம் கத்துங்கப்பா. இயேசுவை நான் மைக் ஆஃப் பண்ண அப்படி கத்துவேன். சரிங்களா? நான் கத்துறீங்களா? எப்படி நான் கத்து எப்படி இருக்குங்க? இதுதான் சரிங்களா? இதுதான் ஆமாம், இப்படி தான் சொல்லணும் சபையில். கத்தி சொல்ல ஒன்றும் தப்பும் இல்லை, இங்கே தான் கத்த முடியும். வெளியே கத்துனா அல்லோ மென்டல் ஹாஸ்பிட்டல்ருவோம். அதனால தான் இங்கே கத்த கத்த சொல்கிறேன். ப்ரே சொல்லுவா, இங்கே கத்தலாம், பாடலாம், குதிக்கலாம், உனக்கு என்ன வேணால் பண்ணலாம். இங்கே வெளியேதும் செய்ய முடியாது. ஏன் இயேசு புரிந்து கொள்ள சொல்கிறேன்னா, எபிரேயர் ஒன்று ஒன்றில் உங்களுக்கு பழக்கம் நான் சொல்லியிருக்கேன், பல முறை சொல்லியிருக்கேன், திரும்பி சொல்கிறேன். எபிரேயர் ஒன்று ஒன்று, பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் திகதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவலம் பட்டின தேவன் இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவலம் பட்டினார். இவரை சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார். இவரை கொண்டு உலகங்களையும் உண்டாக்கினார். அப்போ பூர்வ காலங்களை எப்படி பிதாவாய தேவன் மூவ் பண்ணாரா? பங்கு பங்காகவும் வகை வகையாகவும். சொல்லுங்க, ஒரு யானை இருந்துச்சுன்னா அந்த யானை காது மட்டும் முதல்ல காட்டுவார், அப்புறம் யானை தும்பிக்கை, அப்புறம் யானை காலு. நீங்கள் இது என்னென்னு புரிந்து கொள்றதுக்குள்ளேயே உங்களுக்கு இது தூணுமா இருக்கு மாதிரி தெரியலையே, இது தும்பிக்கை இது பைப் மாதிரி இருக்கு மாதிரி தெரியலையே, இத்தனை காது என்ன முரமாக இருக்கு மாதிரி தெரியலையே, இத்தனை பாறை என்ன யானை வயிறு என்ன பாறமாக இருக்கு தெரியலையேன்னு உட்காந்துருக்கு பார்த்தீங்களா? அது ஒவ்வொரு பாட் பாட்டாக தான் கயம்பாறான். பங்கு பங்காவும் வகை வகை. சொல்லுங்கள், வகை வகை. பங்கு அதாவது பாட்டு பாட்டை தான் பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் திகசு மூலமாக பிதாக்களுக்கு தொழில்பட்ட தேவன் இந்த கடைசி நாட்களில் யார் மூலம்? குமாரன் மூலமாய் நமக்கு திருவலம் பட்டினார். இவரை சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார். இவரை கொண்டு உலகங்களையும் உண்டாக்கினார். இவர் யாரு? இயேசு கிறிஸ்து. அவருடைய மகிமையின் பிரகாசமும் எப்படிங்க? இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனுடைய மகிமையின் பிரகாசமும் பிதாவாகிய தேவனுடைய தன்மையும் சொருவமாயிருந்து. இப்போ பிதாவாகிய தேவனுடைய தன்மை முழு பைபிள் முழு விதமான வில்லி அதாவது வில் ஆஃப் காட் தேவ சித்தத்தை யார்கிட்ட அப்படி முழு சொருவமாய் வச்சாரு? சொல்லுங்க, தன்மையின் சொரு தன்மை என்ன சொல்லுங்க பாப்போம். தன்மை என்னங்க? அவருடைய நேச்சர் கேரக்டர், அந்த அந்த நேச்சர் கேரக்டர் அது அப்படியே எப்படின்னா அவர் பிதாவுடைய தன்மை அப்படியே யாருக்கு மூலமாக காட்டுறாராம்? இயேசுக்கிட்ட தான் இப்போ காட்டுறாராம். புரிதுங்களா? அவர் பழைய பாட்டில் எப்படி காட்டினாரு? பங்கு பங்காகவும். அதனால தான் ஏதோ ஒரு வசனத்தை எடுத்து என்ன செய்யக்கூடாது, அதை பிடிச்சிருக்கக்கூடாது. யார்கிட்ட வரணும், எடுத்துக்கொண்டு வரணும்? இயேசு கிறிஸ்து கொண்டு வரணும். அப்போ இப்படி தான் வச்சிருந்தார். அதனால தான் சொல்கிறோம் பாருங்கள், பழைய பாடலில் எடுத்து ஒரு வார்த்தை எடுத்து அதை எடுத்து பிரசங்கம் பண்ணோம்னா அங்கே தப்பாக போயிடும். ஒரு பகுதி எடுத்தீங்கன்னா அது ரெண்டு அதிகாரம் முன்னாடி வாசிங்க, ரெண்டு அதிகாரம் பின்னாடி வாசிங்க, அப்போ தான் அதனுடைய கான்டெஸ்ட் புரியும். உள்கருத்து உட்கருத்து உங்களுக்கு அங்கே புரியும். ஆதியாகம் 21 ஒன்றுக்கு பாருங்கள், ஆதியாகம்
இருபத்தி ஆறாம் அதிகாரத்தில் நான் உங்களை எடுத்து ஒரு சின்ன ஒரு சின்ன உதாரணத்துக்கு சொல்கிறேன். அதிகாரம் 26 நினைக்கிறேன், ஆமாம் 22 1-2. இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படினில் அவர் அவனை நோக்கி ஆபிரகாமே என்றார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன் ஏக சுதனும் உன் நேசகுமாரனும் ஆகிய ஈசாக்கினை இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலையின் மேல் ஒன்றின் மேல் அவனை தகன பலியிடுவாயாக அப்படின்னு சொல்ற. இத வார்த்தையை பிடிச்சிட்டு நான் உங்க பிள்ளை எல்லாத்தையும் கொடுங்க அப்படின்னு கேட்டா என்ன செய்வீங்க? யாருக்கெல்லாம் பையன் இருக்கு? ஃபஸ்ட்டு குழந்தை எதற்கு பையனை போன எதுனாலும் சரி ஊழித்து கொடுங்க. அந்தமானுக்கு அமிச்சிக்கிறேன், நிக்கோபாருக்கு அமிச்சிக்கிறேன், அந்தமான் நிக்கோபார் தீவுக்கு அமிச்சிக்கிறேன், காட்டு மாநாட்டுக்கிட்ட அமிச்சிக்கிறேன், கொடுங்கன்னு நீங்கள் என்ன செய்வீங்க? முதல்ல ஒன்று சொல்லுவோம், பசங்க நீங்கள் போயிட்டு வாங்க, போயிட்டு உசுரோடு திரும்பினதுக்கப்புறம் நாங்கள் எங்களுக்கு கொடுப்போம். நீங்கள் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இன்னொன்று இதை வச்சு நான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் வாங்க வாங்க கத்தருக்கு தருவியா, கத்தருக்கு கொடுப்பியா அப்படின்னு கேட்டால் இன்றைக்கெல்லாம் அப்படி தான், ஏதோ ஒரு வார்த்தையை பிடிச்சிக்கிட்டு கத்தரை கொடுப்பியான்னு. ஏன் அது கேட்டார்? ஏன்னா அவன் லெவலில் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா அவன் ஒரு பலிசாக செலுத்தினான். இப்போ எப்படி நம்ம குலதெய்வத்துக்கு கெடா வெட்டுறோம், அதே போல் அவன் ஆபிரகாமும் எப்போ பார்த்தாலும் ஒரு பலி செலுத்திட்டு இருந்தான் தேவாய தேவனுக்கு. அதனால் அவன் லாங்குவேஜ்னால் அவன் ஒரு இந்துலேருந்து வந்ததுனால, ஒரு புரஜாதிலேருந்து வந்தங்காட்டி, விக்கிரங்களை கும்பிட்டு வந்ததுங்காட்டி, அவங்க மூங்கதாரெல்லாம் அப்படி தான் வந்தாங்க. ஆனால் இவன் ஏதோ ஒரு இடத்துல புகுந்து அவங்க அப்பாவோட தேகார் மூலமாக வந்து இப்படி ஒரு விக்கிர வழிபாடு மூலமாக இவன் வந்துட்டு, அதில் விக்கிரங்களுக்கு படைச்சோன்னா சாமினா கேட்பாரு அப்படின்னு எண்ணம் இருக்குது. அதனால் என்ன செஞ்சான், யாருக்கும் சொல்லாமல் செஞ்சுதான் ஆகணும், சாமி கேட்டாலும் செய்ய முடியும். அதனால் மனைவிட்ட சொல்லாமல் கொண்டு போய் இவனை போய் பழி செலுத்த கொண்டு போகிறார் ஆபிரகாம். ஏன் கேட்டாரு? அவனுடைய மைண்ட் என்ன, சாமினா காவு வாங்கும், சாமினா காவு வாங்கும், காவு தரணும் முதல்ல. ஆமாம், காவு கொடுத்தாதான் முடியும். அவன் லாங்குவேஜுக்கு வந்துட்டார் ஆண்டவர். அவன் அப்போ தான் அவனுக்கு புரியும், அப்போ தான் அவனுக்கு புரியும். அப்போ அவன் லாங்குவேஜுக்கு கொண்டு வந்தால் அவன் ரைட்டு ஓகே அப்படின்னு கொண்டு போகிறான். கொண்டு போனோடனே என்ன ஆச்சு, ஆட்டி அவன் சொல்லலை, எதுவுமே அவன்கிட்ட சொல்லலை, யார்கிட்டையும் பேசலை. இது அவன் லாங்குவேஜ் அவர் இறங்கும் போது போயிட்டே இருக்கிற அப்படி. இது எப்படி பாஸ்ட் நீங்கள் சொல்கிறது உண்மைங்கன்னா நான் சொல்கிறேன் பாருங்கள். சின்ன குழந்தைங்க பிறந்துச்சுன்னுவீங்களேன், சின்ன உங்களுக்கு எல்கேஜி யூகேஜி பிள்ளைங்க இருக்குன்னு வைங்களேன், ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் அவன் கேட்பான், அம்மா மம்மி நான் எப்படி வந்தேன் சொல்லுங்கள் அப்படிமா. உடனே அம்மா என்ன சொல்லுவீங்க, ஏஞ்சல் கொண்டு வந்து வயிற்றில் வச்சாங்க, வச்சோடனே அதுக்கப்புறம் நீ பிறந்தப்போ ஹாஸ்பிட்டல் போய் வயிற்றை கிழித்து நான் ஏஞ்சல் மூலமாக நீ வெளியே வந்துட்டேன். அப்படியா? சின்ன வயசில் அவனுக்கு சொல்லித்தரோம் சரிங்களா. அவன் லாங்குவேஜ் கீழே அவனுக்கு அதுக்கு மேலே சொன்ன அவனுக்கு புரியாது. அப்போ வளர அவன் பக்குவம் ஆயிடறான். ஒவ்வொரு லாங்குவேஜ் ஒவ்வொன்றா சொல்ல, அதே போல் ஆண்டர் இவன் லாங்குவேஜ் கீழே இறங்கி வந்துட்டார், இவனுடைய ஸ்டாண்டர்டு கீழே இறங்கி வந்துட்டார், இவனுக்கு புரிமுறையை சொல்ல மாதிரி கீழே இறங்கி வந்து தகராறு கொடுத்தோன்னு இவன் நேராக போகிறான். போனோடனே அந்த இடத்துல கத்தி ஓங்கி எல்லாம் வச்சு கத்தி ஓங்கும் போது ஆண்டு சொல்ற, மகனே ஆபிரகாமே பிள்ளையாடின் கையை போடாதே அப்படின்னு சொல்லி தடுத்து நிறுத்து சொல்கிறார். நான் வாங்குகிற கடவுள் இல்லை, கொடுக்கிற கடவுள்னு சொல்லி அங்கே தான் புரிய வைக்கிறார். புரிதுங்களா? நான் காவு வாங்குகிற கடவுள் கிடையாது, நான் என்னையே காவு தரும்படி சிலுவையில் தொங்கும்படி நான் என்னையே பலியாக தருகிற ஒரு கடவுளப்பா. இந்த காவு முக்கியம்ல, நான் தான் தெரிஞ்சு ஒரு ஆட்டுக்குட்டியை காமிச்சு அதை பழி செலுத்துங்கிறாரு. அதுக்கப்புறம் தான் அவன் புரிஞ்சுக்கிட்டான், ஓ இந்த தெய்வம் வாங்குற தெய்வம் இல்லை, கொடுக்கிற தெய்வம். ஹல்லேலூயா. இந்த கடவுள் வாங்குறவர் இல்லை, கொடுக்கிறவர் அப்படின்னு சொல்லி. அதனால இவன் தேவனோட பேசி பேசி பழகினால இவனுக்கு சத்தம் கரெக்டாக கேட்டுருச்சு. யோசித்து பாருங்க, ஃபோன் பண்ணா மனைவி சத்தம் கேட்குமா இல்லையா? என்னங்க அப்படின்னா, உங்கள் பேர், அவங்க மனை பேர் சொல்லணும், சொல்லு கீதானா எப்படி இருக்கு உங்களுக்கு,
கீதாவா அப்படின்னு இல்ல இல்ல ஓ சீதா சீதாவா அப்படின்னு முடிய முடியாது. ஃபோன் பண்ணா மனைவி பேர் கேட்ட நீங்க சொல்லணும், நீங்க வேற பேர் சொன்னீங்கன்னா அங்க சிக்கலாயிருது. அதே போல் புருஷன் ஃபோன் பண்ணா புருஷன் சொல்லணும், நீங்க வேற பேர் சொன்னீங்கன்னா ஓ டக்குன்னு மேட்டர் மாதிரி ஆயிருதும். அதனால மனைவி சத்தம் கேட்கும், புப்புரு சத்தம் பழகி இருக்குது, பிள்ளைகள் சவுண்டு பழகி இருக்குது. புரிதா உங்களுக்கு? இந்த பழகனால இந்த ஈசாக்கை தப்பிச்சிட்டான். யோசித்து பாருங்க, கத்தி மேலே தூக்கி ஓக்கம் இப்படியே மேலே தூக்கி ஓகிட்டு இருக்கும் போது ஆபரகாமே ஆபரகாமே பிள்ளையாண்டி மேல் கையே போடாதான் பீசாஸ் தேவ சத்தியத்தை நான் சரியா செய்ய விடாதபடி தடுக்கிறது பாரு. இப்ப குத்துறான் பாரு, ஒரே குத்து அப்படின்னு குத்திருந்தானா கரெக்டா சவுண்ட் கண்டுபிடிச்சிட்டான். சவுண்ட் இது கத்தர் தான்ப்பா பேசுறது அப்படின்னு. புரிதுங்களா? தேவனோட பேசினாதான் சவுண்டு கரெக்டா தெரியும், இல்லாட்டினா முடிஞ்சு போச்சு. அநேகர் வாழ்வில் ஏன் நஷ்டம்னா இது என்ன சவுண்டுன்னு தெரியாமல் இருக்கிறாங்க. அப்போ இதுதான் கர்த்தருடைய வசனத்தை ஒன்றும் பிடிச்சிருக்க கூடாது. அது ஏன்னா அவரில் அதை இதுதான் அர்த்தம், கொடுக்குற கடவுள் நான் வாங்குற கடவுள் அல்லங்கிற காண்பதற்காக அவனுடைய ஸ்டேஜில் இறங்கி வந்து அவனுக்கு கர்த்தர் புரிவித்தார். இதே போல தான் பைபிளில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் பவுலியே எல்லாத்தையும் அடிச்சுட்டு இருந்தா, அப்படி அடிச்சு உதச்சி எல்லாத்தையும் துன்புதியே இருந்தார்னா சங்கீதம் 110:1 சங்கீதம் 110:1 வந்து பவுல் சவுல் பவுல் சவுலா இருக்கும்போது பவுல் சவுலா இருக்கும்போது கபாலியன் கமாலியன் பாதத்துல போய் உட்காந்து கர்த்தர் என் ஆண்டவரை நோக்கி நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதப்படியாக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பாசத்தில் உட்காரும் என்றார். இப்போ இத வந்து கமாலியன் பாதத்துல உட்காந்து பவுலுக்கு அவர் டீச் பண்றார், அவர் வாத்தியார், அவரோட சொல்றார். இதனுடைய அர்த்தம் சொல்றார், ஏன்னாப்பா மேசன் ஒருத்தர் வருவாரு, அவர் வந்தார்னா நீங்க இப்ப நாம யார்கிட்ட இருக்கிறோம், ரோம பேரசுக்கள் நாம இருக்கிறோம், யூத மக்கள் நாம இருக்கிறோம், மேசியா வந்தார்னா இந்த ரோம் பேசல மொட்டமா அடிச்சு தள்ளி பாதபீடி ஆக்கி போட்டு சத்துருக்கள் எல்லாத்தையும் அடிச்சு போட்டுருவாரு, நான் அவர் தான் ராஜாவாய் அரசாழ்வாரு அப்படின்னு டீச்சிங் ஆகிட்டு இருக்கு சங்கீதம் 111. இப்போ இயேசு வரார், இயேசு வந்தா இயேசு டீச்சிங் என்ன எப்படி இருக்குது? ஒரு கணத்தில் அறைந்தால் மறு கணத்தை காட்டு. 111 சரிப்பட்டு வரலையே. ஒருவன் ஒரு மேல் நடந்து போனால் நீ ரெண்டு மேல் போவோம், ஒருவன் வஸ்திரத்தை கேட்டா இருக்கிறதையும் கொடுத்துரு, என்னடா அம்பா இருக்குது. ஆக இவர் மேசியா இல்லை, மேசியா இல்லை. அதனால என்ன ஆச்சு? அப்போ பவுல் சவுல் வந்து ஏன் ரொம்ப பவுல் ஆறுக்கு முன்னாடியே பயங்கரமா அடி ஓத சபையில் பண்ணார்னா அவருக்கு பைபிள்னால தான். சொல்லுங்க, பைபிள்னால தான். பைபிளை படித்தாரு, தப்பா புரிஞ்சுக்கிட்டாரு, அர்த்தத்தை எடுத்துக்கிட்டாரு, இயேசு பார்த்தாரு, வேற விதத்து இருந்துச்சு, ஆட்டோமேட்டிக் அறிஞ்சினாரு அவரு திரும்பியும் சபை எல்லாத்தையும் துன்பப்படுத்த, ஓ இவர் மேசியா இல்லப்பா அப்படி துன்பப்படுத்த தொடங்கிட்டார். அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு? அப்போ சில 9 பார்க்கும்போது இயேசு வந்து பவுல்கிட்ட சொல்றாரு, சவுல்கிட்ட சொல்ற, சவுலே சவுலே முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம். அப்போ சொல்ற 9:4 அவர் அங்க பேசுறாரு, தரையிலே விழுந்தான், அப்பொழுது சவுலே சவுலே நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான். அதற்கு அவன் ஆண்டவரே நீ யார் என்றான். அதற்கு கர்த்தர் நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. ஏன் என்ன துன்பப்படுத்தினா அப்படி? 8:1-3 சவுல் சவுல் வீடுகள் தோறும் நுழைந்து புருஷரையும் ஸ்திரீகளையும் இழுத்து கொண்டு போய் காவலில் போடுவித்து சபையை பாழாக்கி கொண்டிருந்தான். ஏன் சபையை பாழாக்கனா? 111 சங்கீதம் 111 தான் வந்துச்சு இவருக்கு. ரவுடி தினம் பண்ண ஆரம்பிச்சது எப்போ? 111. சரி, பைபிள் படிச்சே கெட்டு போறாங்க தெரியுங்களா? இது இப்படிதான், சரிங்களா? இப்படிங்க பைபிள் படிச்சே கெட்டு போறது என்ன அப்படிதான் இருக்கு. 111 என்ன ஆச்சு ஆட்டோமேட்டிக்கா? இப்போ சபையை பாழாக்கும், சபையை பாழாக்கும் போது சொல்றாரு இயேசு, சொல்றாரு சவுலே சவுலே நீ என்ன ஏன். அப்போ
பூசர்களையும் ஸ்திரீகளையும் இழுத்து கொண்டு போய் காவலில் போடு விட்டு அவளை அடித்து கஷ்டப்படுத்தும் போது யாருக்கு துன்பம்? சத்தமாக சொல்லுங்களேன், உன்னை தொடுகிறவரே என் கண்மணியை தொடுகிறான். நீங்கள் கஷ்டப்பட்டீங்கன்னா இயேசு கஷ்டமாரி. புரிதுங்களா? சபையை துன்பப்படுத்தினா, சபையில் ஆத்மாக்கள் டச் பண்ணால் சொல்கிறாரு, என்னை ஏன்ப்பா துன்பப்படுத்துகிற? அவர் சொல்கிறாரு, இது முழுக்கு முள்ளாக இருக்குது. இது சபை முழுக்க எப்படி இருக்குங்க? முள் முள்ளுக்குள்ளே எதற்கு? லீலி புஷ்பம் போக, லீலி புஷ்பம் எப்படி இருக்குமா? ரோஜா புஷ்பம், லீலி புஷ்பம் எப்படி இருக்கும்? முள் முள்ளுகளுக்குள்ளே இருக்கும், அது பூத்துருக்கும். அதே மாதிரி என் விசுவாசி ஒவ்வொருத்தரும் முள்ளுகளுக்குள்ளே வச்சுருக்கேன். நீ முள்ளை போய் எட்டி வச்சுனா யாருக்கு கத்தும்? ஆனு யாரு குத்தும்? முள்ளில் உதைக்கிறது. சபையை சுற்றி முள்ள வச்சுருக்கேன், முள்ளில் உதைக்கிறது. இன்றைக்கி அநேக பேர் முள்ளில் வசிச்சுருக்காங்க. ஐயோ பாவம், முள்ளில் உதைக்கிறது கடினமா? முள்ளில் உதைக்கிறது கடினமா? சபைக்குள்ளே வந்துட்டிங்கன்னா இதில் ஒரு பெரிய பாதுகாப்பு இருக்குது. ம், சபைக்கு வந்து பெரிய அது. இதனால தான் சபை கூடுகள் முக்கியம், சபை ஆராதனை முக்கியம், சபை முக்கியம். ஏன் சொல்கிறேன்னா, சபைக்குள்ளே வந்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சபைக்கு சுற்றியும் முள் இருக்குது. உங்களுக்குள்ளே வச்சுட்டாரு, உங்களை யார் தொட்டாலும் முள்ளு கவனிச்சிக்கும், முள்ளு கவனிச்சிக்கும். ம், அப்போ இப்படி இதை பார்த்தோன்னே தான் இவர் இருந்தார். ஆட்டோமேட்டிக்காக திரும்ப போய் பைபிள் படிக்கிறார். பைபிள் படித்தோன்னே தான் தெரியுது, 111 சங்கீதம் 111க்கு. அதுக்கப்புறம் தான் 3 வருஷம் போய் பைபிளை படித்து ஆராய்ஞ்சு பார்க்கும்போது தான் தெரியுது, தப்பு தப்பா புரிஞ்சுக்கிட்டேனே. இப்படிங்க தப்பு தப்பா? அதை தான் எல்லா பக்கம் ரெஃபர் பண்ணுவார் பவுல். நிருபங்களை பார்த்தீங்கன்னா இப்போ அந்த 110 சங்கீதம் 111 வந்து ரெஃபர் பண்ணார் பாருங்க. 1 Corinthians 15:25-26 பார்த்தீங்கன்னா இதை தான் அங்கே ரெஃபர் பண்ணார். எல்லா சத்துருக்களையும் தமது பாதபீடத்துக்கு கீழ் போடும் வரைக்கும் அவர் ஆளுகை செய்ய வேண்டியது. பரிகரிக்கப்படும் சத்துரு, கடைசி சத்துரு மரணம். எல்லாரும் இந்த பவுலுக்கு எப்பரா இப்படி ஒரு வெளிப்பாடு வந்துச்சு? 111 சங்கீதம் 111 எடுத்து போய் எல்லாத்தையும் அடிச்சு உதச்சிட்டு இருந்தான். இப்ப வேணா இப்போ டபார்னு இப்படி ஒரு குண்டை போடுறானே. 1 Corinthians 15:26 பிரகாரமா இதை வந்து இப்படி ஒரு இன்டர்பிரேஷன் பண்ணியாச்சே அப்படின்னு நான் சொல்லுகிறேன். ஆவியானவர் உதவி கொண்டு, ஆவியானவர் உதவி கொண்டு பிதாவாகிய தேவனை வார்த்தையாக இயேசுவில் நீங்கள் பார்த்து அதை புரிந்து கொள்ளும்போது பவுலுக்கு எப்படி ரீஇன்டர்பிரேஷன் கிடச்சோ அதே போல் உங்களுக்கு இயேசு பார்த்து நீங்கள் படிச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பைபிள் உங்களுக்கு ஈஸியாக புரியும். நீங்கள் வேதத்தை படிக்கும்போது எப்படி படிக்கணும்? இயேசுடைய குணாதீசங்களுக்கு அந்த வசனம் ஃபிட்டாக தான் பார்க்கணும். ஃபிட் ஆச்சதுக்கப்புறம் என்ன செய்ய, நீங்கள் அதையே வச்சு அதோடு ஒப்பிட்டு பார்த்து அதை நீங்கள் உங்களுக்குன்னு எடுத்துக்கொள்ளணும். இயேசுவோட ஃபிட் ஆகவில்லை என்றால் அது உங்களுக்கு அல்ல. அப்போ நீங்கள் படிக்கும்போது எந்த லென்ஸ் போட்டு படிக்கணும்? பைபிள் படிக்கும்போது இயேசு என்ற லென்ஸை போட்டு நீங்கள் என்ன செய்யணும்? படிக்கணும். அப்போ அப்படி படிக்கும் பொழுது தான் உங்களுக்கு எல்லா காரியமும் புரியும். பார்த்துக்கோங்க சார். இப்போ இந்த இயேசு லென்ஸை போட்டு படிக்கணும். இயேசு பைபிள் படித்தாரா? இயேசு வேதத்தை படித்தாரா? அவர் இயேசு வேதத்தை படித்தார். இயேசு வேதத்தை அந்த காலத்தில் ஏசாயா பார்த்தீங்கன்னா பெரிய சுருளாக இருக்கும். அதெல்லாம் உட்காந்து 30 வருஷம் அவர் வேதத்தை படித்து தெரிஞ்சுக்கிட்டார். படித்து இல்லைங்க, அவர் கடவுளாக தான், அவருக்கு எல்லாமே தெரியுமே. அவர் கடவுள் தான், ஆனால் அவர் இங்கே வரும்போது 100% மனுஷன் தான் வந்தார். எப்படி வந்தாருங்க? 100% மனுஷனாக தான் வந்தார். ஏன் அப்படின்னா, ஏசு மனிதன் தான் தப்பண்ணான், தேவன் தப்பண்ணல, தேவன் தப்பு. அதனால தான் அவர் பூமியில் வாழும்போது அவர் ஆதாம், 2 Adam என்றதான ஒரு அட்ரஸோடு வாழ்ந்தார். எப்படி வந்து வந்து வந்தாருங்க? 2 Adam என்ற ஒரு அட்ரஸ் வச்சு தான் வந்தார். அதான் உண்மை. 1 Adam தப்பானால 2 Adam வந்தார். அதனால் முழு மனிதனை வந்து அவர் கற்று தேர்ந்து படித்ததுனால தான் அவங்க போய் தோசில் கொடுக்கும்போது டக்குன்னு
அவர் இயேசை எடுத்து பாடுகிற கர்த்தர் ஆவியானவர் என் மேல் இருக்கிறார் என்று சொல்லி அவர் படித்து அந்த வசனம் என்று சொல்கிறார். அப்போ இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா வேதம் இங்கே இருக்கு, எங்கே இருக்கு பாருங்க, எல்லாம் பாருங்க, வேதம் இங்கே இருக்கு, இந்த ஹைட்டில் இருக்குது. உங்களுடைய அனுபவம் இங்கே இருக்குது, உங்களுடைய அனுபவம் இங்கே இருக்குது, உங்கள் அனுபவம் இங்கே கீழே, சரிங்களா, வேதம் இங்கே இருக்குது. இப்போ இங்கே இருக்கிற வேதத்தை நீங்கள் சரிங்க உங்களுடைய அனுபவத்துக்கு பிடிச்சி இழுக்க பார்க்குறீங்க, இழுத்து உங்களுக்கு ஏற்ற பிரகாரமாக மேட்ச் பண்ண பார்க்குறீங்க, மேட்ச் பண்ண பார்க்குறீங்க. அப்போ மேட்ச் பண்ணும்போது என்ன ஆகுது, அது உங்கள் லெவலுக்கு குறைக்க ட்ரை பண்ணுறீங்க, அதுக்கே உண்டான வசனத்தை பார்க்குறீங்க. வியாதி இருந்தால், பிரச்சனை இருந்தால், இதுக்கெல்லாம் ஓகே தானே, இதுக்கெல்லாம் அது ஓகே தானே, சரிதானே, இங்கே பாருங்கள் பிரச்சனை இருக்குது பாருங்கள், ப்ராப்ளம் இருக்குது பாருங்கள் அப்படின்னு உங்கள் லெவலில் இறக்கி நீங்கள் என்ன செய்யுங்க, இதை ஃபிட் பண்ணுறீங்க. கத்துரி ஆவியானவர் அப்படி இல்லை, அவர் உங்கள் லெவலை மேலே உயர்த்தி இந்த லெவலுக்கு உங்களை கொண்டு வரும்படி அவர் ஆசைப்படுகிறார். அதனால தான் அந்த காலத்தில் கை கழுவி சாப்பிடாமல் இருக்காங்க, இன்னும் உங்கள் சீசர் கை கழுவி சாப்பிடல, இன்னும் நீங்கள் ஃபாஸ்டிங்கில் உங்கள் சீசர் ஃபாஸ்டிங் போடலையா அப்படின்னு ஏகப்பட்ட அலிகேஷன் அவருக்கு மேலே வைக்கும்போது, குடிச்சாட்டு அவர் மேலே வைக்கும்போது அவர் சொல்கிறாரு, நீங்கள் வேத வாக்கியங்களையும் வல்லமைகள் நீங்கள் செய்யீங்க அறியவில்லை அப்படிங்கிறார். கத்திரி சோத்திரம். அப்போ இந்த வேத வார்த்தையை நீங்கள் ஆராயும் பொழுது, யோவான் 5 அதிகாரம், யோவான் சுவிசேஷம் 5 அதிகாரம் 39 எடுத்து பார்க்கும் பொழுது, யோவான் சுவிசேஷம் 5:39 வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே. சொல்றாரு வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்க, சொல்லுங்க வேத வாக்கியங்களை, சொல்லுங்க சத்தமா சொல்லுங்க வேத வாக்கியங்களை, படிக்கிறதுக்கும் ஆராய்ந்து பார்க்கறதுக்கும் பார்க்கறதுக்கும் ஆராய்ந்து பார்க்க வித்தியாசம் இருக்குது. நீங்க பைபிள் பார்க்காதீங்க, பைபிளை பார்த்து படிக்காதீங்க, பைபிளை ஆராய்ந்து ஆராய பாருங்க, சரிங்களா. பைபிள் நீங்கள் சிலவங்க பார்ப்பாங்க, சிலவங்க சர்ச் பண்ணுவாங்க, சர்ச் பண்ணுறக்கும் பார்க்கறக்கும் வித்தியாசம். அதான் வேதம் சொல்லுது, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்க. அப்போ ஆராயும் போது என்ன சொல்லுங்க, தேடி வாசிக்க நமக்கு, தேடி வாசிக்க நமக்கு என்ன உண்டாகுது, எங்க இருக்கு, அங்க இருக்குன்னு சொல்றாரு. இதை நீங்க வாசி, இந்த வேத வாக்கியத்தை நீங்க பாத்தீங்கன்னா நித்திய ஜீவன் உள்ளுக்கு இருக்கு. நித்திய ஜீவன் எப்படி வரும், இயேசு குறித்து அங்கு என்ன சொல்லப்பட்டிருக்கு என்பதை கண்டுபிடித்தால் நித்திய ஜீவன் உண்டாகும். இயேசு குறித்திங்க இந்த பைபிள்ல இயேசு குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அங்க என்ன ஆகும், நித்திய ஜீவன் உண்டாகும். அதை விட்டு போட்டு உங்கள் லெவலுக்கு நீங்கள் இருந்துட்டீங்கன்னா, இயேசு தவிர்த்துட்டீங்கன்னு வைங்களேன், உங்கள் பிரச்சனைக்கு தான் நீங்கள் பார்க்குறீங்கன்னு வைங்களேன், உங்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வுக்காகன்றதுக்கு இயேசுக்கிட்ட தான் போகணும் இல்லையே, நீங்கள் உங்கள் பிரச்சனைக்கு நினச்சிக்கூட இதில் உட்காந்து தேட்டு இருந்தீங்கன்னா அப்போ நீங்கள் எடுத்துக்கோங்க, ஆமாம் கஷ்டம்தான், பிச்சைக்காரன் லாஸ் இருக்கான் பாருங்கள், அவன் இப்படி தான் இருந்தான் பாஸ்டர், யோபு இருந்தான் பாருங்கள், அவனுக்கு இவ்வளோ கஷ்டம் இருந்துச்சுங்க பாஸ்டர் அப்படின்னு அக்செப்ட் பண்ணிக்குவீங்க. பைபிள் எதுக்கு படிக்கிறோம், பைபிள் எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கு, இயேசு பற்றி சாட்சி கொடுக்கிற ஒரு ஒரு காரியம். எப்படி இயேசு பற்றி, ஏன் இயேசு சொல்கிறேன், ஒரு மனிதன் பிதாவை முழுவதுமாக சார்ந்திருந்தால், ஒரு மனிதன் பிதாவை முழுதுமாக சார்ந்திருந்தால் எப்படி வாழ முடியும் என்பது தான் இயேசுவில் பார்க்க முடியும். அதான் அப்போ பிதாவை ஒரு மனுஷன் எப்படி சார்ந்திருக்கார், இயேசு நம்பர் தெரியுங்களா, அவர் சொல்கிறாரு பிதா என்னை அனுப்பிடுது போல, யோவான் 17:18 யோவான் 17:18 நீர் என்னை உலகத்தில் அனுப்பினது போல நானும் அவர்களை உலகத்தில் அனுப்புகிறேன். அதே யோவான் 20:21 இயேசு மறுபடியும் நோக்கி உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக, பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி, இப்ப சொல்றாரு பிதா என்னை அனுப்பினது போல நான் உங்களை அனுப்பி, சொல்றாரு பிதா அனுப்பினது போல உங்களை ஆண்டவர் அனுப்பியிருக்கிறாராம் உலகத்துக்கு. அப்போ
அப்பனா என்ன அர்த்தம்? பரலோகமே இயேசுவை நம்பிதான் உலகத்துக்கு இயேசுவை அனுப்பினது. இவன் என் பேரை கெடுத்துருவான்னு சொன்னி அனுப்பிச்சுடுமா? யோசித்து பாருங்க. அதே போல சொல்றாராம், அப்படியே இயேசு நம்ம உலகத்துக்கு அமைச்சிட்டாரு, வேலைக்கு அமைக்கிறார், உலக வேலைக்கு அமைச்சிக்கிறாரு, உலகத்துக்குள்ள அமைச்சிக்கிறாரு, உங்க குடும்பத்துக்குள்ள அமைச்சிக்கிறாரு. எப்படி அமைச்சிக்கிறாரு? பிதா அன்பது போல இயேசு நம்மளை நம்பி அமைச்சுடுறாருங்க. எப்படி எப்படி அமைச்சுடுறாருங்க? நம்பி அமைச்சுடுறாருங்க, உங்களை நம்புறாரு உங்களைய. அப்போ அவர் நம்மை நம்பி அமைச்சதுனால இதை தெரியுது. எனக்கு என்ன வேணும்? பிரகாசம் உள்ள மனக்கு நினைக்கத்தா எனக்கு கொடுங்க, வெளிச்சத்தை கொடுங்க. இந்த வெளிச்சத்தை இப்போ இப்படிப்பட்ட காரியத்தை நான் எப்படி பார்க்கறது? யாக்கோபு 1:22 யாக்கோபு 1:22. அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறாய் மாத்திரமல்ல அதன்படி செய்கிறோமா இருங்கள். சொல்றாங்க, வந்து வந்து கேட்டுக்கிட்டு போயிட்டுனா யாருக்கு நட்டம்? நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு சொல்லுங்க. யாக்கோபு 300 பக்கம் புதிர பாட்டில் அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கலாய் மாத்திரமல்ல அதன்படி அதன்படி செய்கிறாங்க. அதாவது நீங்க கேட்டுக்கிட்டே போனீங்கன்னா அதன்படி செய்யாம இருந்தீங்கன்னா யாருக்கு நட்டம்? உங்களுக்கு தான் நட்டம். கண்டிப்பா ஞாயிற்றுக்கிழமை காலில் பங்கு பெறணும் பாஸ்டர், நிச்சயம் முடியாச்சு சரிங்களா? கண்டிப்பா நான் தேவனுக்கு அப்படி பண்ணி இப்படி பண்ணும் பாஸ்டர், அப்புறம் இல்லை. கேட்கும் போது ரொம்ப நல்லா சந்தோஷமா கேட்கறாங்க, ஆனா அதன்படி செய்யலை. அப்போ செய்யாதனால என்ன ஆகுதுன்னா, அதாவது அவங்களையே அவங்களே நினைச்சாங்க வஞ்சிக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இங்க திரியும் போட்டு கீழே போட்டிருக்கு, என்னத்தினால் நிலையில் ஒருவன் திருவசனத்தை கேட்டும் அதன்படி செய்யாதவனானால் கண்ணாடியிலே தன் சுவாப முகத்தை பார்க்கிற மனுஷனுக்கு ஒப்பா இருக்கிறான். ஒருத்தன் கேட்கறான், அதன்படி செய்யறான், அவன் நம்மளை அப்படியே பார்த்துட்டே இருக்கிறான், சுவாபத்தை மட்டும் அப்படியே பார்க்கறான். பார்த்துட்டு என்ன செய்யறானா, இங்க போட்டிருக்கு ஒரு கண்ணாடி மாதிரி வச்சிருக்குது, அந்த கண்ணாடி நீங்க அவன் அப்படியே பார்க்கறான். பார்த்துட்டு அங்க போட்டிருக்கு, அவன் தன்னைத்தானே பார்த்து அவ்விடவிட்ட போன உடனே தன் சாய இன்னதென்று மறந்து விடுவான். சொல்லுங்க, இப்போ வசனம் இருக்கு, இதுதான் கண்ணாடி. சொல்லுங்க, இதுதான் கண்ணாடி. கண்ணாடி உங்களை பார்க்கறீங்க, படிக்கிறீங்க, படிச்சுட்டே இருக்கிறீங்க. எதுக்காக கண்ணாடி? எல்லா கையிலையும் கண்ணாடி இருக்குதா? தூக்காங்க பார்ப்போம். வெரி குட். இந்த கண்ணாடி பார்த்துருக்கிறீங்க, இங்க படிச்சுட்டு இருக்கிறீங்க, இதை படிக்க படிக்க சூப்பராக இருக்குது. ஆமாம், சே வாழாக்காமல் தலையாவேன், கீழாகாமல் மேலாகும், ஆஹா சூப்பரான வசனம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு பாய்க்கலும் 1000 படுங்க, எல்லாம் ரைட் 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 நல்லா. அதுக்கப்புறம் இது செய்யாமல் போயிட்டீங்கன்னா அங்கே போட்டிருக்கு, தன் சுவாபத்து முகத்தை பார்க்குறவன் அதை விட்டு போனதுக்கப்புறம் தன் சாயினதென்று மறந்து விடுகிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இவன் பார்த்துட்டு இவன் யாரு எப்படிப்பட்டவன்னு சொல்லி மறந்துட்டு என்ன பண்றானா, இவன் சூழ்நிலை தான் பார்க்க ஆரம்பி, அதை வந்துருச்சுனா ட்ரெஸ்ஸை அணிஞ்சு கொள்றான். பிரச்சனை, வியாதி, வருத்தம், இன்னும் இவ்வளோ இருக்குது, இன்னும் அவ்வளோ இருக்குது, இன்னும் அப்படி இருக்குது, இப்படி இருக்குது, இவ்வளோ போராட்டம், இவ்வளோ கஷ்டம், அதுக்குள்ளே போயிட்டான். அவனுடைய ஒரிஜினாலிட்டி என்ன செய்யாம இதில் பார்த்து அந்த அதை அவன் செய்யலாம வைக்கல, அதை வைக்காதபடி என்ன என்ன பண்ணிட்டான், வேற விதத்தில் கொண்டு போய் வேற விதத்தில் அவன் செஞ்சான், ஆட்டோமேட்டிக்காக புரிஞ்சுக்கிட்டான். அதனால தான் சர்ச்சுக்கு வரும்போது நல்லா இருக்குதுங்க, சர்ச்சு விட்டு போகும்போது திரும்பி கவலை சூழ்ந்ததுங்க, சொல்லும் போது நல்லா இருக்குது,
கேள்விக்கிட்டிருக்கீங்களா? இங்கே வரும்போது உற்சாகமாக இருக்குது, அப்புறம் சர்ச்சை விட்டு போனோன்னே பழையபடி ஆயிடுதுங்க. என்ன செய்யலன்னா இதில் கீழ்ப்படினுங்கிற அந்த ஒரு கமிட்மெண்ட் அவனுக்குள்ளே இல்லை. எப்படிங்க கமிட்மெண்ட் இதுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு கமிட்மெண்ட் உங்களுக்குல இல்லை. அப்போ கீழே வாசிங்க 25, சுவாதின பிரமாணமாகிய பூர்ண பிரமாணத்தை உற்று பார்த்து அதிலே நிலை நிற்கிறவனு கேட்கிறதே மறக்கவனாயிராமல் அதற்கு கேட்ட கிரியை செய்கவனாயிருந்து தன் செய்கையில் பாக்கியவனாயிருப்பான். அப்போ எதைய பார்க்க சொல்றான்? பெர்ஃபெக்ட் லா ஆஃப் லிபர்ட்டி. எப்படிங்க? சுவாதின பிரமாணமாகிய பிரமாணத்தை உற்று பார்க்கிறவன், சுவாதின பிரமாணமாகிய பூர்ண பிரமாணத்தை உற்று பார்க்கிற ஆளு எப்படிப்பா அப்படி அவரு அதில் ஸ்டாண்ட் பண்ணி இருந்து ஸ்டாண்டர்டாக இருந்து கேட்கறதே மறக்காம அதற்கு கேட்ட கிரியை செய்கிறதுனால அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அவன் செய்வதெல்லாம், அநேகருக்கு செய்வதெல்லாம் வாய்க்க மாட்டேங்குது. ஏன் செய்வதெல்லாம் வாய்க்க மாட்டேங்குது அப்படின்னா இந்த பெர்ஃபெக்ட் லா ஆஃப் லிபர்ட்டி சாதன பிரமாணமாகிய பூர்ண பிரமாணத்தை உற்று பார்க்க முடியவில்லை. அப்போ இதில் நிலைச்சிருந்து கண்டினியூஸ் தேரின், அதாவது இதில் அப்படியே பார்த்துக்கொண்டே இருக்கிறது. பார்த்துக்கொண்டேனா ஹீ ஷால் பி பிளஸ், அவன் நிச்சயமாகவேன்னு செய்வான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கிறது. ஏன்? இந்த சுவாதின பிரமாணம், சுவாதின பிரமாணம் தெரியுங்களா? ஃப்ரீ வில் சொல்லுங்க. ஆமாம், சுவாதின பிரமாணமாகிய இதை நீங்கள் டெய்லி பார்த்துட்டே இருக்காதான் என்ன ஆக முடியும்? செய்வதெல்லாம் வாய்க்கு. நாம் இதை டெய்லி பார்த்துட்டு இருக்கிறோம், இதை விட இதை பார்க்குறோம், வாட்ஸ்அப் பார்க்குறோம், இதை விட ஃபேஸ்புக்கை பார்க்குறோம், இதை விட உலக செய்தியை பார்க்குறோம், இதை விட அதிகமாக பார்க்குறோம். அப்போ எது அதிகம் வருது, எது கம்மியாகுது? அப்போ நமக்கு இன்கம் கம்மியாகுது. இன்கம் கம்மியாக இருக்கு, நாம் நினச்சிட்ருக்கோம் இங்கே அழ அழைஞ்சிட்டு இருப்போம், அங்கே போய் இங்கே போய் அங்கே ஓடு இங்கே ஓடு. நமக்கு ஒரு பழமொழி இருக்கு பாருங்கள், திரள் கடலில் ஓடுவையும் திரவையும் சேருங்கிற மாதிரி எல்லா பக்கம் போய் சம்பாரி சம்பாரிறேன். ஆனால் உட்காந்த இடத்துல காடை விழுன்னு விசுவாசம் இல்லை. உட்காந்த இடத்துல காடை வந்து கொட்டும். இங்கே 40 மைல், இங்கே 40 மைல், எல்லா பக்கமும் அலைய தேவையில்லை. உட்காந்ததுல ஏன் இதான் போட்டிருக்கு, சுவாதின பிரமாணமாக பூரண பிரமாணத்தை உற்று பார்த்து அதிலே நிலைத்திருக்கிறவனை கேட்கிறதே மறக்கனாயிராமல் அதற்கேற்ற கிரிய செய்வனாயிருந்து தன் செய்கையில் பாக்கி. அப்போ செய்யதெல்லாம் வாய்க்கும். ஹீ ஷால் பி பிளஸ்ன்னு போட்டு இங்கிலீஷில், அதாவது எது செஞ்சாலும் ஆஸ்வதிக்கப்படும். இதுக்கு தான் பேரல் ஒன்று இருக்கு பாருங்க, 2 கொரிந்தியர். இதோடைய இன்னொரு வசனம் 2 கொரிந்தியர் 3 அதிகாரம், 2 கொரிந்தியர் 3 அதிகாரம் 17-18. கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. கர்த்தருடைய ஆவி எங்கேயோ, அதான் பாருங்க ஃப்ரீ வில், அதாவது விடுதலை. சுயாதீன பிரமாணங்கிறது ஒரு விடுதலையும் பிரமாணம். இந்த பிரமாணத்தை எங்க ஒப்பிடுறாரு இங்க பவுல்? கர்த்தருடைய ஆவியே, கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. அப்ப என்ன, ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. அத ஆவியானவரோட சேர்ந்து இந்த தேவ வசனத்தை நீங்க வாசிக்கும் பொழுது, வசனத்தை நீங்க உற்று பார்க்கும் பொழுது, சுயாதீன பிரமாணமாக இதை நீங்க உற்று பார்க்கும் பொழுது விடுதலை உண்டு. உங்களுக்கு அங்க விடுதலை உண்டு. எப்படி? ஆவியானவரோட சேர்ந்து பார்க்கும் பொழுது. எங்க எப்படிங்க? ஆமா. அப்போ சில நினைச்சாங்கன்னா இதை அப்படி பார்க்கறது இல்லை. கீழே வாசிங்க, நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமை கண்ணாடியிலே காண்கிறது போல. போதும் போதும், கர்த்தருடைய மகிமை என்ன செய்யணுமோ, நீங்க இப்ப கண்ணாடி முன்னாடி நிக்கிறீங்க, நின்று எங்க பாக்குறீங்க, எப்படிங்க நின்று யாரை பார்க்குறீங்க? உங்களை பார்க்கல. இப்போ கண்ணாடி முன் நின்று நான் ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன், இதை எங்க கொண்டு போகணும்? பைபிள் படிச்சா என்ன செய்யாது, தேவசுத்தத்தை புரிந்து கொள்ள முடியாது. பைபிள் படிக்கும்போது என்ன செய்யணும்? ஏன்னா பைபிள் என்னாச்சு, பங்கு பங்காகவும். அதனால் பைபிள் ஏதோ ஒன்று எடுத்துக்கிட்டு அதை பற்றி பேசக்கூடாது. ஏன்னா அப்படி தான் இருக்குதுங்க, பைபிள் படித்து தேவசத்தை கண்டுபிடிக்க முடியாது. ஸோ சாரி, பைபிள் படித்து தேவசத்தை கண்டுபிடிக்க இன்றைக்கி எல்லாம் பைபிள் தான் பிரச்சனையே. சரிங்களா, பவுல் என்ன பண்ணா எல்லாம் சொன்ன பார்த்தீங்களா? அப்போ பைபிளில் படிக்கும்போது யாரை பார்த்து உள்ளுக்குள்ளே கொண்டு போகணும், இயேசு பார்த்து உள்ளக்குள்ளே கொண்டு போனீங்கன்னா
அந்த பைபிள் படிக்கும் போது இயேசுக்கு அந்த குணாதிசயங்கள் அவர் கேரக்டர் இந்த வசனம் ஃபிட் ஆச்சுன்னா அது உங்களுக்கு ஃபிட்னு எடுத்துக்கோங்க. சரிங்களா? இப்போ இந்த பைபிள் படிக்கிறீங்க, இந்த பைபிள் படிக்கும் போது கண்ணாடியை பார்க்குறீங்க. இப்போ கண்ணாடி பார்க்கும்போது யாரை பார்க்குறீங்க? உங்களே பார்க்கல, யாரை பார்க்குறீங்க? கர்த்தருடைய மகிமையை பார்க்குறீங்க. டாக்ஸா, இது பாருங்க கிரீக்ல போட்டுருங்க, டாக்ஸா. ஆமா, டாக்ஸான் போட்டு கிரீக்ல மகிமை அப்படிங்க. டாக்ஸான் கிரீக்ல டாக்ஸான் எந்த வரைக்கும் ஆண்டவர் உங்களை குறித்து வைத்திருக்கிற உயர்ந்த நோக்கம். எப்படிங்க ஆண்டவர் God high opinion regarding you னு போட்டிருக்கு. எப்படிங்க? ஆமா, எப்படி கத்தருடைய கத்தர் உங்களை வைத்திருக்கதான ஒரு மிக பெயர்ந்த உயர்ந்த நோக்கம், உயர்ந்த எண்ணம், கண்ணோட்டம், அதுதான் மகிமை. எப்படிங்க? டாக்ஸா. இப்போ இதான் சொல்றார், பிதாவே நீர் எனக்கு தந்த மகிமையை, யோவான் 17:22, பிதாவே நீர் எனக்கு தந்த மகிமையை நான் இவர்களுக்கு தந்தேங்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீர் என்னை எப்படி உயர்ந்த கண்ணோடத்தில் பார்த்தீரோ அதே போல நானும் சீசர்களை, இந்த தேவ பிள்ளைகளை, கிறிஸ்தவர்களை, சபையாரர்களை, இயேசு ஏற்றுக்கொண்ட மக்கள், நான் இப்படி பார்க்கறேன். ஹை அப்படின்னு நான் பார்க்கறேன், உயர்ந்த கண்ணோடு நான் வச்சு பார்க்கறேன். பிதா இயேசு பார்த்தது போல இயேசு நம்மளை பார்க்கறாராம். ஹை லெவல். எப்படிங்க? ஹை லெவல். அப்படிதான் பார்த்து ஹை லெவலில் அவர் நம்ம ட்ரீட்மெண்ட் பண்றாராம். அப்படிதான் ட்ரீட் பண்றாரு நம்மளே. நம்மளை எப்படி ட்ரீட் பண்றாரு? ஹை லெவல் பார்த்து அதெல்லாம் ட்ரீட் பண்றாரு. அதனால என்னாச்சு அப்படின்னா, இந்த அப்போ இந்த டாக்ஸாங்கிற இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இதை புரிஞ்சு கொள்ளாதனால தான், இதை விட்டதுனால தான் பிரச்சனை. அதான் எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை டாக்ஸா இழந்தவர்களாய். எப்படிங்க? தேவ மகிமை அற்றவர்களாய், டாக்ஸாவை இழந்தவர்களாய். என்ன அர்த்தம்? அவருடைய உயர்ந்த கண்ணோட்டத்தை இழந்தவர்களாய் கெட்டு போனார்கள். பிசாசு வந்தான், பிசாசு வந்தான். வந்தோடனே ஆதாம் கிட்ட வந்து சொன்னான், என்ன சொன்னான்? நல்ல கவனிங்க. ஆதாம் கிட்ட வந்து சொன்னான், என்ன சொன்னான்? முடிக்க போறேன். என்ன சொன்னான்? நல்ல கவனிங்க. என்ன சொன்னான்? நீ தேவனை போல மாறணும். எப்படிங்க? தேவனை போல மாறணும். அவன் முன்னாடி தேவனை போல தான் இருந்தான். லூக்கா 1 கடைசி, ஆதாம் தேவனுடைய குமாரன் போட்டிருக்கும். ஆதாம், லூக்கா 1 கடைசி, ஆதாம் தேவனுடைய குமார். அப்போ அவன் ஆதாம் எப்படி இருந்தான்? தேவனுடைய குமாரனா தான் இருந்தான். ஆனா இவன் என்ன சொல்றான் வந்து, நீ தேவனை போல மாறணுமா? என்ன அர்த்தம்? செஞ்சான் தேவனுடைய மகிமையும் ஆதாம் இருந்தா, அவன் பிசாசு அந்த அதுதான் டச் பண்றான். உங்களை கத்தர் எப்படி வச்சிருக்கிறாருங்கிற இடத்துல வச்சு அதை நீங்க பார்க்க கூடாது. நீங்க நீ வியாதியா தான் இருக்கிற பாரு, உனக்கு காசு இல்ல பாரு, உன் பிரச்சனை எவ்வளவு பெரிய பிரச்சனை பாரு, உன்னை மாதிரி பிரச்சனை யாருக்கு தான் தூக்குப்படி செத்துருவாங்க, நீ இன்னும் சாகாம இருக்க பாரு, உன்னை நம்ம கயிறு தேட ஆரம்பிக்கிறோம் மார்க்கெட்டில் போய். ஏன், என்னாச்சு? நீங்க டாக்ஸாவா தான் இருக்கிறீங்க. தேவனுடைய பிள்ளை, யோவான் 1:1 போட்டிருக்கு, நான் தேவனுடைய பிள்ளை. நான் அடுத்த சொல்லுவேன், தேவனுடைய பிள்ளைக்கும் தேவனுடைய குமாரன் வித்தியாசம் அடுத்த சொல்லுவேன். டைம் இல்லை. பிள்ளை வேற, குமாரன் வேற, சன்ஷிப் வேற, சைல்டு வேற, சில்ட்ரன் ஆஃப் காட் வேற, தேவனுடைய பிள்ளை வேற, தேவனுடைய குமாரன் வேற. அது நம்ம அது புரியாதனால தான் உட்காந்துருக்குறோம். குமாரனுக்கும் பிள்ளைக்கு வித்தியாசம் இருக்காதான். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார் பிள்ளை, நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்படும். குமாரன் வர, பாலகன் வேற, பிள்ளை வேற. அடுத்த வர சொல்லுவேன் நானது, இப்போ சமயம் இல்லை. அப்போ இந்த டாக்ஸா டச் பண்ணிருக்கான் பாருங்க, அதை நம்பினால தான் நமக்கு பிரச்சனைய. நேரம் மத்தையும் 4:4 வந்தான், நான் நாளில் போனான்,
இயேசு பார்த்து அதே பிரச்சனை, நீ தேவனுடைய குமாரனை ஆனால் கல்லுகளை அப்பமாக்கும்படி சொல்லும். அதே தான் அங்கேயும் அடிக்கிறான். அதே பிரச்சனை அங்க வச்சான், எங்க வச்சான், ஆதியாகமம் மூணுல வச்சான். என்ன செஞ்சான், நீ தேவனுடைய தேவனை போல ஆகணும்னா கனியை சாப்பிட்டு. இங்க என்ன செஞ்சான், நீ தேவனுடைய குமாரனை ஆனால் இந்த கல் அப்பமாகும். தெரியும், திராட்சரச தண்ணியை திராட்சரமாக்கிறது கல்ல அப்பமாக்க முடியாதா? இது தெரியும். எங்க வரானு, எங்க வரானு பிசாசு எப்பொழுதும் பார்த்தீங்கன்னா ஒன்னு இல்லைங்க, உங்களுடைய கொஞ்சம் அதை லைட்டாக கில்ல அடிச்சுமா அப்படியே. அது சொல்லுவாங்க, அது என்ன சொல்லுவாங்க, உங்களுடைய இந்த டிக்னிட்டி, அந்த ஒரு நல்ல வேர்டு இருக்கும், அதை அப்படியே தட்டி பார்ப்பான். சுயத்தை தட்டி பார்க்கறது. இன்னொன்று என்ன சொல்லலாம் அதுக்கு, நான்கிற இடத்துக்கு இன்னொன்று இடத்துல சொல்லலாம், நல்ல பேர், அதை தான் டச் பண்ணுவான் எப்பொழுதும். அப்படி தான் அப்போ இந்த டாக்ஸாவன் இருந்தான், அதில் இருந்தான், ஆனால் இவன் பிசாசுடைய காரணம் என்ன அப்படின்னா, நீ அதில் இல்லை, அதில் இல்லை, அதில் இல்லைன்னு சொல்லி தான். எப்பொழுதும் உங்ககிட்ட இருக்கிற ஆசுவாதத்தை, சுகத்தையும் பலத்தையும் அவன் இல்லைங்கிற என்ன வரும்போது தான் நீங்கள் என்ன செய்வீங்க, நெட்லேயும் யூடியூப்லேயும் உங்கள் சுகத்துக்கான பதிலை தேட ஆரம்பிப்பீங்க, சுகத்துக்கான பதிலை கர்த்தருடைய வார்த்தையை தேட ஆரம்பிங்க. ஹல்லேலூயா. அதான் சொல்கிறது, நீங்கள் இப்போ பார்க்குறீங்க, இப்போ வாசிங்க, ரெண்டு குழந்தைகள் 3:18, நாம் எல்லாம் திறந்த முகமாய் கர்த்தரை மகிமை கண்ணாடியில் காண்கிறது போல கண்டு ஆவியாகிற கர்த்தரால் அந்த சாயலாக தானே மகிமையின் மேல் மகிமையின் மேல் மகிமையடைந்து. டாக்ஸா மேல டாக்ஸா, அதாவது என்னன்னா ஆண்டவருக்கு நீங்க இப்ப பார்க்கும் பொழுது யார பாக்குறீங்க, ஆவியானவரை பாக்குறீங்க. வசனத்தை வாசிக்க வாசிக்க யார பாக்குறீங்க, நீங்க உங்களே பார்க்கல, இப்ப யார பாக்குறீங்க, ஆவியானவராகிய தேவனுடைய வார்த்தையை பார்த்துட்டே இருக்கிறீங்க. இதை பார்க்க பார்க்க என்ன ஆகும், இதை பார்க்க பார்க்க டாக்ஸா மேல டாக்ஸா எப்படிங்க. அப்படின்னா என்ன டாக்ஸா, என்ன ஆண்டவர் உங்களை குறித்து வைத்திருக்கிற உயர்ந்த நோக்கம், God's high opinion regarding you. அது அப்படியே மேலே ஆயிட்டே இருக்கணும். உங்களுக்கு நீங்க பார்க்க 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 மகிமேல் மகிமை மகிமை, அப்போ உங்களுடைய கண்ணோட்டமே மாறிடும், கண்ணோட்டம் மாறிடும். அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை பார்க்க மாட்டீங்க, அவன் அப்படி குறை சொல்லிட்டான், இவன் இப்படி பேசிட்டான், என்னாலும் அவங்க என்னை பார்க்காம போயிட்டாங்களே சொல்லிட்டு கூட போகக்கூடாது. அதெல்லாம் பெருசா ஆகாது. டாக்ஸ் காமல் டாக்ஸ் மகிமை மேல் மகிமை. ஹல்லேலூயா. கை தட்டு, நல்லா தட்டு, தப்பு ஒன்றும் இல்லை. ஆமே. இதை இந்த லெவல் அந்த 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 லெவல் போகாதனால தான் என்னாச்சு அப்படின்னா, நமக்கு ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒவ்வொன்றையும் ஒரு இதில் ஆயிடுச்சு. ஒரு சின்ன வருத்தம் கோபம் இருந்தாலும் அதெல்லாம் தூக்கி போகிறதுக்கு ஒரே வழி, கண்ணாடியிலே பார்க்குறேன். யாரை பார்க்குறீங்க, இதில் ஆவியாக இருக்கிற கத்தரை பார்க்குறீங்க. பார்க்க 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 மேலே போயிட்டே இருப்பீங்க. ப்ரைஸ் அல்லாஹ். அப்போ வெற்றி எங்கே இருக்குது, வார்த்தை இருக்குது. வார்த்தையில் மட்டும் இல்லை, ஒர்ஷிப் எப்படி இருக்குங்க, 7 kinds ஆஃப் ஒர்ஷிப் எப்படிங்க, 7 விதமான ஒர்ஷிப் இருக்குது. ஒவ்வொருத்தரும் ஜெயித்தாங்க, பயத்தில் பழையப்பாடில் ஒவ்வொருத்தரும் ஜெயித்தாங்க. ஒவ்வொருத்தரும் ஜெயிச்சிங்க பார்த்தீங்கன்னா அதுக்கு பின்னாடி ஒர்ஷிப் இருக்கும். எப்படிங்க ஒர்ஷிப்பு இருக்கும், ஒவ்வொரு வருஷப்பும் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். எப்படிங்க ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான வருஷப்பாக இருக்கும். ஜாமார், சாபக், பராக், தெஹிலா, யாடா, ஹலால், டுடே, எல்லாமே 7 விதமான. அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதத்தில் நீ புரிஞ்சு கொண்டு செயல்பட்டீங்கன்னா தான் அந்த ஜெயம் கிடைக்கும். இல்லாட்டணும் யோசபாத் ராஜா ஜெயிச்சார். கொஞ்சம் இவ்வளோ பேர் சேர்ந்து கொஞ்சம் லேசான காரியம் இதெல்லாம் எப்படி, அதை மட்டும் பிடிச்சிக்கிறது சொல்லணும், அதை மட்டும் பிடிச்சிக்கிறது. முன்னாடி என்னது அவன் என்ன செஞ்சான், டுடே தெஹிலா, ஹலால், தாவீது ஹலால், ஹலாலில் போனதுக்கப்புறம் தான் அங்கேருந்து என்ன செய்வேன், உடன்படிக்கப்பட்டியை தூக்கிட்டு வர முடிஞ்சிச்சு. அதாவது உள்ளுக்குள்ளே போய் அதை பார்த்து அதை புரிஞ்சு கொண்டு இதை நீச்சல் ஆழத்தில் போனால், வசனத்தில் போனால் போதும். எப்படிங்க வசனத்தில் போனால் போதும், ஆவியில் போய் பிரோஜனம் கிடையாது. இப்படி 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 அடிச்சு ஒன்றும் கிடையாது. அப்படி இப்படி பெற வேண்டியதான், இப்படியே அடிச்சுக்கிட்டே போயிடலாம், முடிஞ்சு போச்சு. சாக்கு அடிச்சாப்பில் அப்புறம் வெளியே போனால் முடிஞ்சு போச்சு. அங்கே அப்படி இருக்காது, அங்கே காசு கொடு காசு கொடுன்னு தான் கேட்பான். எல்லாத்துக்கும் காசு, எல்லாத்துக்கும் ஏடிஎம் கார்டு இருக்கணும், காசு இருக்கணும்,
இங்க உள்ளுக்குள்ள போட்டுட்டீங்கன்னா, உள்ளுக்குள்ள போட்டீங்கன்னா நல்ல இருதயமாக உள்ளத்துல பொக்கிச்சு உள்ளுக்குள்ள வந்துருச்சு. அப்போ இங்க இருந்து என்ன செய்யுங்க, ஏடிஎம் கார்டு தேய்ச்சிக்கிட்டே இருக்கலாம். ஆமே ஹல்லேலூயா. மத்தேயு 25 போட்டு எப்படிங்க, நல்ல மனுஷன் நல்ல இருதயமாகிய புகசு நல்லவளை எடுத்து காட்டுக்கிறான். உள்ளுக்குள்ள போற இடம் தான் இது, உள்ளுக்குள்ள வந்துகிட்டே இருக்கணும். ஆமா, உள்ளுக்குள்ள வாங்கிட்டீங்கன்னா நோ ப்ராப்ளம். மகி மேல் மகி சொல்லுங்க. போமா, கண்களை மூடிகள்.